வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் வழங்கும் பணி இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாகூ தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரை தேர்தல் பறக்கும் படையினர் 319.2 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் பொருட்களை கைப்பற்றியுள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள 88,937 வாக்குச்சாவடிகளில் 10,813 பதற்றமானவை எனவும் 537 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என்றும் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் விவிபேட் எந்திரங்கள் வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மொத்தம் 155,102 வாக்குப்பதிவு எந்திரங்கள், 114,205 கண்ட்ரோல் யூனிட்டுகள், 120,807 விவிபேட் எந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளது என்றார் அவர். ஒவ்வொரு வாக்காளருக்கு நாங்கள் வோட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் இந்த வாரத்தில் நாங்கள் இஷ்யூ பண்ண போறோம். இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் நம்ம கிளியர் கட்டாக நமக்கு என்ன பொல்லிங் பூத்து எங்கே போனோம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ சப்போஸ் நம்மக்கிட்ட ஒன்றும் வரதே இல்லை, அப்போ நம்ம என்விஎஸ்பி போர்ட்டலில் போயிட்டு நம்ம பேர் நம்ம எபிக் கார்டு நம்பர் போட்டாவே நமக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஸோ அதனால நேரம் நம்ம அங்கே போகலாம். சப்போஸ் எபிக் கார்டு இல்லைன்னா கூட வேறு ஏதாவது 11 நம்ம ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஓட் போடலாம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.